வணக்கம் சொல்லுங்க தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் ரவை வடை. இது இன்ஸ்டண்டா செய்யற ரவை வடைங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ரவா வடை செய்யறதுக்கு இப்ப ஒரு கப் ரவா எடுத்துருக்கோங்க. இதை நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம். இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இதுக்கு இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் சோடா உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை. இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, தயிர் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதெல்லாம் முதல்ல நல்லா கலந்துட்டு, இப்போ கலந்தாச்சு, இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கொஞ்சம் சேரும். இது கூட முதல்ல அரை கப்பு தயிர், அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்ம வடையாக தான் தட்ட போகிறோம், அதனால் கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். இப்போ இதில் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கால் கப் தயிர் ஊற்றிருக்கேங்க. இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் ஆல்ரெடி முதல்ல ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்தோம் ஒரு கப் ரவைக்கு, அது கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னொரு கால் கப் தயிர் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, வெறும் தயிர் தான் சேர்த்துருக்கோம். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது, இப்படி உருட்டினா கரெக்டாக வரணும், அப்போ தான் நமக்கு தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இவ்வளோதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் கடாயில். இப்போ கையில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிடலங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கொட்டாமல் நல்லா வரும். உங்களுக்கு வந்து எந்த சைஸு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்து தட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு ஹோல் போட்டலாம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வடையை ஒன்று ஒன்றா போட்டலாங்க. இந்த வடை சுடும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமுக்கும் மீடியத்துக்கும் இடையிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க, ஏன்னா வடை வந்து மேலே வந்து நல்லா தீஞ்சு வந்துடும், உள்ளே வேகவே வேகாது. இது கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்தோன்னா திருப்பி போட்டுடலாம். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. நமக்கு சுவையான இன்ஸ்டண்ட்டான ரவா வடை ரெடி. இன்ஸ்டன்ட் ரவா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.